ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தை வரும் தரும் சஷ்டி விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவத்தையும் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் சஷ்டி விரதம் எப்படி மேற்கொள்ளணுன்றதை பற்றியும் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியிலிருந்து அகப்பையில் வரும்ன்ற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் அதனோட உண்மையான மீனிங் பார்த்திங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வந்து கரு உண்டாகும்ன்றது தான் வந்து அதோட பழமொழியோட அர்த்தம். அதுதான் வந்து சட்டியிலிருந்து அகப்பையில் வரும்ன்ற மாதிரி மாறிடுச்சு. உண்மையில் சஷ்டி நாளில் வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பையில் முருகரே வந்து குழந்தையாக வந்து உருவாகுவார்ன்றது தான் இதுக்கான முழு அர்த்தமே. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் உருவாகுன்றது பார்த்திங்கன்னா, அகம்னா உள்ளன்னு அர்த்தம், பையனா வந்து நம்ம உள்ளே இருக்க கர்ப்பப்பையை தான் வந்து குறிக்கும். அதுதான் வந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சஷ்டியில் வந்து விரதம் இருந்தோன்னா நம்மளுடைய வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா அகப்பையனா உள்ளே இருக்க பையில் குட்டி முருகரே வந்து நம்மளுக்கு வந்து கருவாக வந்து உருவாகுவார்ன்றது தான் வந்து இந்த பழமொழிக்கான அர்த்தம். இப்போ வாங்க, இந்த விரத முறையை வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் வந்து எனக்கு வந்து எந்த அளவு உபயோகமாக இருந்ததுன்னா, எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட வருடங்களாக வந்து குழந்தை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நான் கோவில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பெரியவங்க எனக்கு இதை சொன்னது. அவங்க சொன்னபடி பார்த்திங்கன்னா சஷ்டி, ஒவ்வொரு மாதமும் சஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி நாளில் வந்து நான் விரதம் இருந்துட்டு வந்தேன். அந்த விரதத்தினால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னால் எத்தனை பேர் இதை நம்புவீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக என்னுடைய அவங்க சொன்ன அந்த விரத மாதங்கள் முடிகிறதுக்குள்ளாகவே எனக்கு வந்து நான் கன்சியூவ் ஆகிட்டேன். இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிற உண்மையான நிகழ்வு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை இல்லாத தம்பதிகளும் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறையை நான் சொல்கிற விதப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வந்து குழந்தையாக உருவாகுவார். நம்பிக்கையோடு முழு வந்து மனபக்தியோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முருகர்கிட்ட இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலனும் கிடைக்கும். முதல்ல சஷ்டி விரதம் வந்து எவ்வளோ மாதங்களுக்கு இருக்கணும்னா, முதல்ல நீங்கள் வந்து 6 மாதத்திற்கு கண்டினியூஸாக மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சஷ்டியை வந்து அந்தந்த நாளில் வந்து நீங்கள் விரதம் இருக்கணும். அது என்ன கரெக்டாக 6 மாதம் சொல்கிறேன்னா, 6 மாதம் பார்த்திங்கன்னா அறுபடை வீடு கொண்ட முருகருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முருகருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம்ன்ற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மாதங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சஷ்டி நாளில் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். சஷ்டி வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வரும் சஷ்டி விரதம். ஸோ அதை நீங்கள் கேலண்டரில் கரெக்டாக குறித்து வச்சு தொடர்ந்து நீங்கள் 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் விரதம் இருங்க. ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும்னா, கரெக்டாக அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ரூமும் ரெடி பண்ணி கரெக்டாக முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அவர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 முகம் விளக்கு, மண் விளக்கு வாங்கிக்கோங்க. 5 முகம் இருக்க மாதிரி, கரெக்டாக 5 முகம் இருக்க மாதிரி மண் அந்த மண்பானை கடைகளில் அந்த மாதிரிலாம் இருக்கும். 5 முகம் விளக்கு, சின்ன விளக்கு இருந்தால் கூட போதும். ஆனால் 5 திரி ஏற்றுற மாதிரி போட்டி விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கணும். மண் விளக்கு மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து பித்தளையில் இருக்க விளக்கெல்லாம் வேண்டாம், மண் விளக்கு மட்டும்தான் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி முருகர் பழம் முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கந்த சஷ்டி கவசத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி நீங்கள் படித்தாலே போதும். முருகர் சாமி படுத்துக்கிட்ட உட்காந்து நீங்கள் வந்து கந்த சஷ்டி விரதத்தை படிச்சுட்டு வந்து அன்றைய நாளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் இருக்கிறதுக்கு. விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் விரதம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருங்க. அதுதான் ரொம்ப நல்ல பலன் தரும். அப்படி முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய உடம்பு எனக்கு செட் ஆகாது மேடம், இல்லை எனக்கு எதோ உடல்நல பிரச்சனை இருக்குன்றவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அதுவும் என்னால் முடியாது மேடம், அட்லீஸ்ட் நான் சாப்பிட்டு தான் ஆகணுன்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இதனுடைய முழு பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் விரதம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நானும் கூட அந்த மாதிரி தான் இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுதும் பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு இல்லை அம்மன் கோவிலில் இருக்க முருகர்கிட்ட போயிட்டு விளக்கு வந்து நான் ஏற்றிடுவோம். அந்த விளக்கேற்ற முறை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விளக்கு மட்டும் கண்டிப்பாக ஏற்ற மாட்டேன். என்னன்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்து ஏற்றுற மாதிரி. ஆக்சுவலாக இந்த விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே இருக்கலாம். ஆனால் கணவர்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த விரதத்தெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது. இல்லை கணவருக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்களாம் கூட முடியாது. ஏன்னா அவங்க வெளியில் போகிறவங்க, அவங்களால வந்து சாப்பிடாமல் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கும் சேர்த்து
மனமுருகி வந்து பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு, உங்களுக்கு ஒரு விளக்கு, கணவர் சார்பாக ஒரு விளக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு விளக்குலையும் வந்து நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு முருகர் முன்னாடி அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக முருகரை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும், கிழக்கு பார்த்து கிடையாது. முருகர் படம் வந்து அவரை பார்த்து இருக்க மாதிரி வந்து அந்த விளக்கை வச்சு நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்குங்க. கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை புக்கை எடுத்துகிட்டு போங்க, இல்லை வந்து மொபைலே கூட பாருங்கள், மொபைலில் கூட கொண்டு போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு அங்கே நீங்கள் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுற்றிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததும் வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி நாள் என்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சரியான முறையில் வந்து நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 6வது மாதம் முடிக்கிறதுக்குள்ளவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நான் வந்து ஒரு 4 மாதங்கள் பண்ண 5வது மாதத்திலே வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவமும் என்னுடைய எனக்கு வந்து இது சரியான விதத்தெல்லாம் நான் வந்து உண்மையாகவே கடவுளை ரொம்ப நம்புவேன். அப்படி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு கிடைச்சதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நான் இதை வந்து வீடியோ பதிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்றைக்கி அந்த சொன்ன அந்த பெரியவங்க சொன்ன விஷயங்களை நான் கடைபிடிச்சதுனால கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணுங்கள், நம்பிக்கை இருக்கிறவங்க குழந்தையின்மை பிரச்சனையை வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விரத முறையை வந்து சஷ்டி விரதத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை வரம்ன்றது நிச்சயம் நிச்சயம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையானது தான், அதனால தான் அந்த காலத்துலேயே பழமொழி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க வேண்டும், பொறுமையும் கண்டிப்பாக வேண்டும். நம்ம என்ன தான் குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கடவுள் துணை வேண்டும், அதுவும் முருகர் துணை கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போவுமே வேண்டும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரத முறையை வந்து நீங்கள் வந்து இப்போ பிள்ளையார் சொல்லியாக வந்து பிள்ளையாரை நினச்சிட்டு உங்களுடைய முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சஷ்டி நாள் என்று விரதம் இருந்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை வரம்ன்றதும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன விரத முறைகள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட வயல்நாடு சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.